என் எதிரி மோகனுடைய ஆள். இருந்தாலும் இவ்வளவு பொறுப்பான வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க. நீங்க சொன்னபடி அந்த ராணியை இன்னைக்கே தொலைச்சு இந்த சொத்து பூரா உங்களுக்கு தான். இந்த ஏழைய அப்புறமா கொஞ்சம் கவனிச்சிருங்க. வெரி குட். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க என்னங்க, குழந்தைக்கு உரியவங்க யாராவது வந்து கேட்டா நடிகை ராணி எடுத்துட்டு போயிருக்கிறதா சொல்லுங்க. ஐயோ, குழந்தை கொண்டு ஆபத்து இல்லம்மா, நடிகை ராணி கொண்டு போயிருக்காங்க. ராணியா? இந்த மாதிரி மோகனுடைய மனைவி, அந்த குழந்தையும் மோகனுடைய குழந்தையா தான் இருக்கணும். ஐய், இவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நான் சொன்னதா செய். என்ன விஷயம்? குமரனுக்கு விபத்து நடந்துருச்சு. யாரும் நடிகர் ராணியா அவனை தான் கூட கூட்டிட்டு போயிருக்கான். எந்த ஆஸ்பத்திரிக்கு? தெரியாது, உடனே போய் பாருங்களேன். கவலைப்படாதீங்க, நான் போய் குமரன் அழைச்சிட்டு வரேன். என்னடா தெரியும். சரி, உங்க அப்பா உன் தம்பி தங்கச்சி மேல கூட ரொம்ப ஆசையா இருக்காரு இல்ல? தம்பியா தங்கச்சியா எனக்கு யாருமே இல்ல. உன்ன தவிர உங்க அப்பாவுக்கு வேற குழந்தைய? ஐயோ ஐயோ, உங்க அப்பாவுக்கு குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா கண்ணு. உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலையா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா என்ன உறவு? தங்கச்சி. ஐயோ, உங்க ஒண்ணுமே தெரியல. தங்கச்சி, தங்கச்சி. என் உயிரை காப்பாத்தினியே, உனக்கு நான் எப்படிடா நன்றி சொல்வேன். பரிகாசம் போதும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தவறா நினைச்சு நான் உங்களை விட்டு வெகு தூரம் போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை என் உயிருக்கும் மேலா நேசிக்கிறேன். இதெல்லாம் வெறும் ராணி, நடிக்கிறத மேடையோடு நிறுத்திக்க, வாழ்க்கையில நடிக்க. ராஜன், அவரை தேடித்தான் இங்க வந்தியா?
ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? ராஜா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு, அவரை சரியா புரிஞ்சுக்காம மனசு நோகும்படி பேசிட்டியா? அதுக்கு மன்னிப்பு கேட்கத்தாம வந்திருக்கேன், உள்ளவாமா. இப்படி உட்காருமா, இத வந்துடுறேன். தவறு செய்தவங்க மேல கோபப்படுறது நியாயம்தான், ஆனா தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்க கிட்ட இரக்கம் காட்டுறதா மனிதத்தன்மை. இத பாருங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ராணி வந்திருக்கா. ராணியா? ஆமா, நீங்க நிச்சயம் அவளை மன்னிக்கத்தான் வேணும். போங்க. இனிமே நாம என்னைக்குமே பிரிய மாட்டோம். இத பாரு, நான் உயிருக்குயிரா மதிக்கிற என் தாயை நினைவிச்சுன்னா இத நான் உன கம்பளி பார்த்தறேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன்வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன்வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் பூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வழிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வழிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
அம்மா, ஐயோ, நரம்ப இழுக்குதே, அட வைத்தியரே, சீக்கிரமா நாடிய பாருங்கயா, ஐயோ, எப்பா, மனுஷனாயா நீ, இதோட பத்தாம் வேடைய குத்திட்டியே, என் உடம்பு தாங்காது, ஆள விடுசாமி, ஐயோ, ஓடாதே, ஐயோ, வர்ற வைத்தியெல்லாம் விரோதம் பண்ணிக்கிட்டு ஓடுறானே. அண்ணே, என்ன செய்யும் அட காத்தா, இது கொஞ்சம் ரிலீஃப். மூக்கா குடைச்சு விட்டு. மணி சத்தம் கேக்குதே, மாமல்ல சாமி யாரு வர்றாரா? வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஓம் தத் சத். அப்பா வைரம் எப்படி இருக்கு? சரீரம் படாத பாடுபடுறா சுவாமி, சீக்கிரம் ஏதாவது சாந்தி செய்யுங்க. ஏன் சாமி கேக்குறீங்க? ஏழட்டு பய எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில மோதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குது. ஓஹோ, இது கிரகங்களில் வக்கர மிக மிக உக்கரம். உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு, இல்லை என்றால் கிட்டி ரேசவே ஓடக்கூடிய குதிரை சத்தம் போல் உன் உடம்பில் பல பாகங்களில் டகப்கா 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 சத்தம் கேட்க ஆரம்பித்தது. வேண்டா சுவாமி, சீக்கிரம் சரின்னு சொல்லிட்டேன். நான் தான் என் பிடிவாதத்தை தளர்த்தி விட்டேனே. தளர்த்தினாயா? நீ அந்த ராகு பகதூரிய கல்யாணம் பண்ணிக்க. அப்பா நல்ல திப்பதி, இப்பதான் சந்தோஷம். இதோப்பா இந்த இழுப்புக்கு மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கிறேன், ரெண்டு உனக்குத்தான். இது அவசரப்படாதே. ஓஹோஹோ, நரம்பு இழுக்குதோ? சரி, இந்த மாத்திரையில் நாலு காப்பியில் கலந்து கொடு, இழுப்பு நின்று விடும். இரு, நான் போய் ராவுபோதூரை அனுப்பி வைக்கிறேன். உன் தங்கையை கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும், மறுத்தால் மறுபடியும் நரம்பு இழுக்கும். நான் சென்று வருகிறேன். அப்பா, பாய் கட்டது கை கட்டல. மாப்பிளே. ஹலோ மாப்பிளே, ஹவ் ஆர் யூ? கங்கராச்சுலேஷன்ஸ். ஐ அம் சிக். சாமியார் என்ன இங்க வர சொல்லிட்டு எங்க வேகமா ஓடுறாரு? ஏன் வர சொன்ன? அது கிடக்கு மாப்பிளே, நான் அந்த சோபாவை விட்டுட்டேன். விடு, என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? என்ன சீதனம் தருவேன்? நீ கேளப்பா. என்ன? எனக்கு அஞ்சு வீடு, 10 ஏக்கர் நிலம், 10 பவுன்ல நகை, அப்படியே தங்கத்துல ஒரு வாட்ச், தங்கத்துல ஒரு பைலர், தங்கறது ஏர் கண்டிஷன்ல ஒரு வீடு, முடிஞ்சா பிளைமோத்து, முடியலன்னா சவர்ல. ஏடி ரொம்ப தூரம் பராப்புல இருக்க, இந்த பாருங்க கால் காசு எங்க அண்ணா கொடுக்க மாட்டாரு, என்ன கட்டிக்க சம்மதமா இல்லையா? ஐயோ என்ன, ஏன் லவர் ரிவர்ஸ் கீர்ல ஓடுது. அம்மா ஒண்ணும் பேசாதே, என் நோய் தீர்ந்து போச்சு, மறுபடியும் திரும்பி வந்துட போகுது. மாப்பிளே, நீ கேட்ட காணிக்கைய கடை வாங்கி கொடுக்கறேன். ரெடி கட்டோ கட்டுன்னு கழுத்துல கட்டு. நீ ஆசீர்வாதம் பண்ணோ பண்ணு பண்ணு. பண்றேன் பண்றேன். தீர்க்க சுமங்கல்ய பவா ரூபா. இப்பதான் வர்றியா பாஸ்? அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடினிய, இன்னைக்கு அப்புறம் அங்க வந்த? உங்க குழந்தையினாலதான். ஏன் குழந்தையா? அவன் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அம்மாவோட போயிட்டான். பாஸ், உங்க மனைவி சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்னடா சொல்றேன்? உண்மையைத்தான் சொல்றேன் பாஸ். கொஞ்சம் பாஸ், அம்மாவையும் குழந்தையும் என் கண்ணால பார்த்து அவங்களோட பேசணும்னு நினைச்சேன், ஆனா அந்த சுந்தரமூர்த்தி தான் என்னை தடுத்துட்டான். இன்னுமா அந்த அயோக்கியம் உயிரோட இருக்கான்? இருக்கான். ராணிய புலசிக்கு என்ன கூட தூண்டனா, நானும் அவளை கொன்னு இருப்பேன், ஆனா உங்க மகன் தான் அதை செய்ய விடாம என்னை காப்பாத்துறான். ஏ மகனா, அவரை நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கல. அவன் எப்படி இருக்கான் பாபு? சொல்ல சொல்ல. அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். ஆனா தைரியத்துல உங்களை மாதிரிதான், அம்மாவோட அழகு அப்பாவோட தைரியம், இதுதான் பாஸ் உங்க குழந்தை. அவனை எப்ப பாப்பேன், எப்படி பாப்பேன்? அவன் எங்க இருக்கான் பாபு, எங்க இருக்கான்? விலாசம் எனக்கு தெரியாது, ஆனா சுந்தரமூர்த்திக்கு தான் தெரியும். சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி. இந்த இடத்தை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி என் மகனை பாப்பேன்?
எப்படியே மகனை பார்ப்பேன். ஐயோ, இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இதை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி வெளியே போவேன்?